சீக்ரெட் சொல்லணும்னா இங்க வர்றது தான் 1 இயர் இது ஒரு பிளானே பண்ணது. உங்கள் பிஎஸ் வேல்யூ ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து பிளாக்ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். பிஎஸ் வேல்யூ, இது உங்கள் சொத்து. அனைவருக்கும் வணக்கம். இது பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸ் வழங்கும் பிடி பீரியட். ரெஸ்லிங் ஏசியன் ஒலிம்பிக் குவாலிஃபயர்ஸ்ல உமன்ஸ் 57 kg கேட்டகரியில அன்சு மாலிக் அண்ட் 62 kg கேட்டகரியில சோனம் மாலிக் ரெண்டு பேரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி ஒலிம்பிக்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அண்ட் 2019 உமன்ஸ் 53 kg கேட்டகரியில வினேஷ் போகட் அப்படின்றவங்களும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி ஒலிம்பிக்ஸ்க்கு ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிருக்காங்க. மூணு பேருமே பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. கிராண்ட்ஸ்லாம் ஈவெண்ட்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டான ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் ஈவெண்ட் வர்ற May 23 நடக்க இருந்துச்சு. கொரோனா காலகட்டத்தினால May 30 அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ ரசிகர்கள் மாதிரியே நாங்களும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கோம். பார்ப்போம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்கேன். நடத்த மாட்டேறாங்க. 2021 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல இந்தியால இருந்து முதல் முறையா 4 sailors கலந்துக்க போறாங்க. அந்த 4 sailors என்னென்ன ஈவெண்ட்லாம் கலந்துக்க போறாங்க, யார் யார் அப்படின்னா, லேசர் ரேடியல் கிளாஸ் ஈவெண்ட்ல நேத்ரா குமணன், அண்ட் லேசர் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ஈவெண்ட்ல விஷ்ணு சரவணன், அண்ட் 49er கிளாஸ் ஈவெண்ட்ல கணபதி சங்கப்பா அண்ட் வருண் தக்கர். FIH ப்ரோ லீக் டோர்னமெண்ட்ல April 11th and 12th நடந்த இந்தியா வெர்சஸ் 2016 ஒலிம்பிக் சாம்பியனான அர்ஜென்டினாவுக்கு 2 matches நடந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 3-2 என்ற பெனால்டி ஷூட் அவுட்லையும் ரெண்டாவது மேட்ச்ல 3-0 என்ற கோல் கணக்கில் இந்தியா வின் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த 2 matches வின் பண்ணது மட்டும் இல்லாம FIH ப்ரோ லீக் டோர்னமெண்ட்ல இந்தியா 4th இடத்தை பிடிச்சிருக்கு. பாக்குறியாடா முன்னாள் வீரர் த கிரேட் வால் ராகுல் டிராவிட். அவர் இப்போ ஒரு டிவி ஆட்ல நடிச்சிருப்பாரு. அதுல ரொம்ப வயலன்ஸா ரொம்ப கோபமா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. அதுக்கு சேவாக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராகுல் டிராவிட் இப்போ கோபப்படுதான் நீங்க யாரும் பாத்திருக்கீங்க, ஆனா நம்ம தல தோனி நியூ கமரா இருந்தப்போ பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச்ல லூஸ் ஷாட் ஆடி அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணாம வெளியில வந்திருப்பாரு. அதுக்கு டிராவிட் அவர்கள் தல தோனி அவர்களை இங்கிலீஷ் வார்த்தைகள் யூஸ் பண்ணி திட்டிருக்காரு. அதுல பாதி இங்கிலீஷ் வார்த்தைகள் எனக்கு அர்த்தமே தெரியாது அப்படின்னு சேவாக் அவர்கள் சொல்லியிருக்காரு. இவ்வளவு கோவக்காரர் அவரு. பாக்ஸர்ஸ் எபனி பிரிட்ஜஸ் அண்ட் ஷேனன் கர்ட்னி இவங்களுக்கு இடையே நடந்த WBA சாம்பியன்ஷிப் மேட்ச்ல பாயிண்ட்ஸ் அடிப்படையில் ஷேனன் கர்ட்னே வின் பண்றாங்க. அண்ட் மேட்சோட பாதிக்கு மேலேயே எபனி பிரிட்ஜஸ்க்கு ஒரு கண்ணு ஃபுல்லா ரைட் சைடு வீங்கி இருந்துச்சு. இதை பத்தி எபனி பிரிட்ஜஸ் அவங்க கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாதி மேட்ச்க்கு மேலே எனக்கு ஒரு கண்ணு தெரியாம போயிருச்சு, மீதி மேட்சஸ் ஃபுல்லா ஒரு கண்ணை வச்சு தான் விளையாண்டுருக்கேன், இருந்தாலும் வின் பண்ண ஷேனன் கர்ட்னிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் எபனி பிரிட்ஜஸ் அண்ட் ஷேனன் கர்ட்னி. எல்லாரும் யோசிச்ச இடத்துல நீ மட்டும் விளையாட்டுன்னு பார்க்காம வீரமா கோதாவில் இறங்கினல்ல, அது பிடிச்சிருந்தது தல. WWE ரெஸ்ல்மேனியா 37 லாஸ்ட் வீக் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் ரொம்ப எக்ஸைட்டிங்கான மேட்ச்லாம் நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். அதில் மிக முக்கியமாக WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் பாபி லாஸ்லி ரிட்டைன் பண்ணியிருக்காரு, அண்ட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பில் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டைன் பண்ணியிருக்காரு. இவங்களை தவிர மற்ற மேட்சஸில் வின் பண்ண எல்லாருக்குமே பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், WWE ஏன்டா நீங்கள் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் சேனல் ஆட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு. இதை பார்த்துட்டு பாபி லாஸ்லி ரோமன் ரெயின்ஸில் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுவாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அமைதி அமைதி அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைசாமி. இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா அவர்கள் IPL 2021 மும்பை இந்தியன்ஸ்ல ஆடிட்டு வராரு. இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் RCB நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல அவர் பேட்டிங் மட்டும் தான் பண்ணிருப்பாரு, பவுலிங் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன் அவர் பவுலிங் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த டீமோட டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஆபரேஷன்ஸ் ஜகீர் கான் அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, ஹர்திக் பாண்டியாவுக்கு ரைட் சைடு தோள்பட்டையில ஒரு சிறிய வலி இருக்கு, இதை பத்தி பிசியோதெரபிஸ்ட நாங்க சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், கூடிய சீக்கிரம் IPL ஹர்திக் பாண்டியா பவுலிங் போடுவார் அப்படின்னு நம்பப்படும். போன வாரம் வந்து உங்களை சந்திக்க முடியலனாலும் இந்த வாரம் நிறைய நியூஸ் அண்ட் ஸ்டாட்ஸோட உங்களை சந்திச்சிருப்பேன் நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் நிறைய சுவாரஸ்யமான நியூஸ் அண்ட் ஸ்டாட்ஸோட உங்களை சந்திக்கிறப்பது நான் உங்க குட்டிவனும். அது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. பாய்.
எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் BS வேல்யூ.